அவன பல நாளா தேடிட்டு இருந்தேன். உன் வீட்டு கேஸ்ல என்கிட்ட மாட்டிட்டான். அவனுக்கு என் கையால தான் என்கவுண்டர். பாம்ப போட்டது நாமன்னு தெரிஞ்சா? ஹலோ. எஸ் சார். வந்துறேன் சார். ஓகே சார். ஆறுமுகா. ஐயா. நான் எஸ்பி ஆபீஸ்க்கு உடனே போக வேண்டியிருக்கு. நீ ஹாஸ்பிடலுக்கு போய் கைதி கண்ணை முழிச்சுதான் கையில விலங்க மாட்டி நம்ம ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துரு. ஓகே? ஓகே சார். ஏட்டையா நீங்க எங்க இங்க? இவனை அரெஸ்ட் பண்ண வந்தமா. அம்மா நீங்க இங்க எப்படி? அதான் யானை குழியில விழுந்தேன்ல, கால அடிபட்டு ரத்தம் கட்டிக்கிச்சு. டாக்டர் கட்டு போட்டு ஒரு நாள் ஆஸ்பத்திரியிலே இருக்க சொல்லிருக்காரு. ரெஸ்ட் எடுங்கம்மா, தூங்குங்க. எங்கயா தூக்கம் வருது? ஆமா என் பொண்ணு கிடைச்சாளா? அம்மா உங்க பொண்ணு கிடைச்சிருந்தா தான் உடனடியா உங்க வீடு தேடி வந்து நான் ஒப்படைச்சிருப்பேனே. உங்க நல்ல மனசுக்கு உங்க பொண்ணு நிச்சயம் கிடைப்பாம்மா, கவலைப்படாதீங்க. அழுகாதீங்கம்மா, தூங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அவ திரும்பாம இருந்தா காரியத்தை முடிச்சிருக்கலாமே. விரதம் நான் இருக்கவே இல்ல, நீ தொட்ட ஏடம் நனையும் மேனு குளிக்கவே இல்ல. வெள்ளி செவ்வா விரதம் நான் இருக்கவே இல்ல, நீ தொட்ட ஏடம் நனையும் மேனு குளிக்கவே இல்ல. கள்ளி உன கண்ட பிறகு உறங்கவே இல்ல, நீ உதட்ட சுழிக்க ஏறும் போத தெரியவே இல்ல. கள்ளி உன கண்ட பிறகு உறங்கவே இல்ல, நீ உதட்ட சுழிக்க ஏறும் போத தெரியவே இல்ல. வெள்ளி செவ்வா விரதம் நான் இருக்கவே இல்ல, நீ தொட்ட ஏடம் நனையும் மேனு குளிக்கவே இல்ல. நீ தான் செவக்கவே இல்ல, நீ சாயங்கால விளக்கு என்ன அணைக்கவே இல்ல, ஊரல் போட்ட ஊறுகாலி உரைக்கவே இல்ல, என்ன ஓங்கி நீயும் அரைஞ்சா கூட வலிக்கவே இல்ல, ஆசை இப்போ நீரி போச்சு அடைந்தவே இல்ல, நீ நீச்சல் போடும் ஆறு நான் தான் கலந்தவே இல்ல, உனக்கு ஈடா எவனும் இங்க பொறக்கவே இல்ல, என் பொண்டாட்டிக்கு ஒன்னா மட்டும் பிடிக்கவே இல்ல. வெள்ளி செவ்வா விரதம் நான் இருக்கவே இல்ல, நீ தொட்ட இடம் நனையும் மேனு குளிக்கவே இல்ல. பாலு மட்டும்தானே புளிக்கவே இல்ல, நீ கறந்து என்ன காப்பி போடு தடுக்கவே இல்ல, கோரப்பாய விரிச்சு வச்ச சுருட்டவே இல்ல, நீ கொத்த வந்த குருவி என்ன விரட்டவே இல்ல, முக்கி முறங்கி பேசும் பேச்சு அழுக்கவே இல்ல, ஓம் கணக்கனாரும் மதிக்கவே இல்ல, முழுசா ஒன்ன இன்னும் சலிக்கவே இல்ல, உன்னை கட்டிக்கிட்ட புருஷன் யாரு தெரியவே இல்ல. அம்மா சார் பெட்ல படுத்துறதவங்க சார் திடீர்னு எழுந்தா சார், நீங்க வருவீங்கன்னு சொன்னேன், என்ன தள்ளி விட்டு போயிட்டா சார். ஐயா ஹாஸ்பிடல்ல இருந்து கைதி தப்பிச்சிட்டாயா? தப்பிச்சிட்டானா? ஆமாயா. யோ நீ எங்கயா போயிருந்த? ஐயா பக்கத்துல டீ சாப்பிட போயிருந்தயா. யார்ட்ட போய் சொல்ற? நீயே தப்பிக்க விட்டுட்டு நாடகம் ஆடுறியா? ஆமா எவ்வளோ பணம் வாங்குற? ஐயா பணமா? நான் அப்பேற்பட்ட ஆள் கிடையாதுயா. அதெல்லாம் ஒன்றும் சொல்லாத, உன்னைத்தான் கைது பண்ண அனுப்புனேன், என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, ரவுடியோட வரேன், இல்லைன்னா உன் மேலதான் ஆக்ஷன் எடுப்பேன். ஐயா நீ எதுவும் சொல்ல வேணாயா, அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாகணும். இங்க வாமா. யார் மணி? நான் ஒரு அனாதை சார். ஏன் ஏட்டு வீட்டுக்கு போன? நான் கன்னியாஸ்திரி ஆகணும்னு ஆசைப்பட்டுதான் சார் நான் இந்த ஊருக்கு வந்தேன். சர்ச்சுக்கு போனேன்னா சர்ச் மூடி இருந்துச்சு, தங்கறதுக்கு இடம் இல்லாம நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன். அப்படியா? அந்த வழியா ஏட்டையா வந்தாரு, என் மேல ரொம்ப பரிதாபப்பட்டு அவர் வீட்லயே தங்கிக்கோன்னு இடம் கொடுத்தாரு. ஆனா இந்த ரவுடி பையன் அவர் வீட்டுக்குள்ள எப்படி வந்தான்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். அந்த ரவுடிய ஏட்டு கூட்டிட்டு வரட்டும், அப்ப தெரிஞ்சிடும் எல்லா உண்மையும். ஆமா நீ அனாதையா? நீ கன்னியாஸ்திரி ஆகணுமா? ராத்திரில ஸ்டேஷன்ல பொம்பளைங்களை தங்க வைக்க கூடாது, வா. என்னம்மா அங்க நிக்கிற, வாமா வந்து வண்டியில ஏறு. ولو ما كولرو பாம்பு வந்துரும். பயப்படாதம்மா, நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னே இல்ல? இந்த ட்ரெஸ்ஸோட போனா நல்லா இருக்காது. இது என் பொண்ணுக்காக வாங்கி வச்சிருந்த ட்ரெஸ். நாளைக்கு சர்ச்சுக்கு போகும்போது போட்டு வா. உனக்காகத்தான் இந்த பெட்ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்க. நிம்மதியா போய் தூங்கு. இந்த வாங்கிக்க. இப்படி ஒரு மனுஷனா இவரை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே. தம்பி, நான் உங்க சர்ச்சில் பார்த்தது இல்லையே, இன்னைக்கு வந்துக்கிறீங்க அதிசயமா? இல்லை சார், எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு காதலை சேர்த்து வைக்கும். ஆனால் என் காதல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே அழிச்சிருச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்த்து வைக்க நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. அதான் கர்த்தர்கிட்ட வந்திருக்கேன். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். நான் ஃபோனில் சொல்லியிருந்தேனே, அது இந்த பொண்ணு தான் ஃபாதர். ரொம்ப சந்தோஷம் மை சைல்டு. எல்லாருமே கன்னியாஸ்திரி ஆயிட முடியாது. அதுக்கு சில தகுதிகள், விதிமுறைகள்லாம் இருக்கு. நீங்க மேல போய் ஃபாதர் டேவிட்ட பாருங்க, அவர் உங்களுக்கு எல்லா